இப்போ இந்த தக்காளி சட்னி எப்படி செய்ய போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஈஸியான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். தேவையான பொருட்கள் 3 தக்காளி, பெரிய வெங்காயம் 3, சின்ன வெங்காயம் இருந்தாலும் எடுத்துக்கலாம், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு பூண்டு. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்க போகிறேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், பாதி வதக்கியதுக்கப்புறம் தக்காளி, பாதி வதங்கினதுக்கப்புறம் பூண்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆஃப் பண்ணிடணும். நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சிடுறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைக்கணும். ஆறினதுக்கப்புறம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கிறேன். சுட சுட இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. தேவைன்னா இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும்.